என்ன செய்யலாம் அந்த வீட்டை? ஒரே குழப்பமாக இருக்குது. நான் மட்டும் இங்கே தங்குறதில்ல, வீட்லேயும் இங்கே யாரும் வந்து தங்குறதும் கிடையாது. நான் எவ்வளோ நேரத்தை வந்து வந்து பார்த்துட்டு போகிறது? வீட்டை பூட்டியே கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன செய்யலாம்? சரி, வாடகை விட்டுடலாமா? ரைட், அதான் நினைக்கிறேன், வாடகை விட்டுடலாம். ஒரு டூலெட் போர்டு போட்டுட்டு நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்து பார்க்கலாம். கேட்குறவங்களுக்கு எந்த ரேட்டில் கிட்டலாம் கொடுத்துடலாம், வீட்டை வாடகை விட்டுடலாம். என்ன இது அண்ணன் பார்ட்டி பண்ண வீடு இல்லை? இது ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துச்சு, நானும் வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறேன். என்ன திடீர்னு வாடகை போட்டிருக்காரு, டூலெட் போட்டிருக்காரு. சரி, நம்மளை பழி வாங்கினார்ல, துபாய்க்கு போய்ட்டு வந்தவனான்ட்டு என்ன பழி வாங்கினார்ல, இப்போ அதுக்கு பழிக்கு பழி நம்ம வாங்கியே அவனை அவர் என்ன பண்ணலாம் இதை வச்சு? சரி, பண்ணுவோம். என்ன அது டூலெட்டு டூலெட்டு ஒன்றும் புரியலையே. ஆ, ஐடியா வந்துச்சு. டூலெட்டை இடையில ஒரு ஐ போட்டால் டாய்லெட்டாக மாறிடுமே, நம்ம அதை வச்சு காசு பண்ணிடலாமே. ஓ, பண்ணோம் பண்ணோம். ஒரு ஐயை மட்டும் போட்டுட்டோம்னா டாய்லெட் ஆகிடும், காலையிலே வரவங்களுக்கு நாம் இங்கே காசை வசூல் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கா ஓடிடலாம். பார்க்கலாம். மக்களே, பொதுமக்களே, மாணவர்களே, குழந்தைகளே, பெரியவங்களே, சின்னவங்களே, நண்பர்களே, எல்லாம் ஓடுவாங்க ஓடுவாங்க. புதுசாக நான் ஒரு டாய்லெட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறேன், நவீன கழிப்பிடம். உங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. வேணுங்கிற வந்து காலையில் அர்ஜெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 50 ரூபா தான், ஆர்டினரி பொண்ணு 20 ரூபா தான். யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியாங்க, வாங்க வாங்க, யார் வேணாலும் வரலாம், வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா போங்க. உள்ளுக்கு போய்ட்டு பார்த்துட்டு விடுங்க, காசு தரலாம். வாங்க வாங்க, காலையிலே வரவங்களுக்கு ஆஃபர்லாம் உண்டு. டாய்லெட்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கிறவங்களுக்கு கை கழுவுறது சோப்பு கூட வச்சுருக்குறேன். வாங்க வாங்க வாங்க. என்னது, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. போர்டு போட்டு 10 நிமிஷம் ஆகலை, எவ்வளோ கூட்டம் கூட்டிடுச்சு. இந்த காசு என்கிட்ட மதம் வாங்கி அவசரப்படாதீங்க. ஒவ்வொருத்தரை கொண்டாங்க, 50000 வாங்குவாங்க. அவசரமாக இருந்தால் அர்ஜெண்ட்டாக இருந்தால் 50 ரூபா, ஆர்டினரி இருந்தால் 20 ரூபா. கொடுங்க கொடுங்க, கொண்டாங்க கொண்டாங்க, எல்லா காசும் கொடுங்க. சில்லறை இருந்தால் கூட நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. பரவாயில்லையே, கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கலெக்ஷன் ஆகிடுச்சாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேண்டியது, அப்படியே போயிட்டு கம்பெனி ஏற்ற வேண்டியதான். எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க, பூட்டின சாவி வீட்டு பூட்டி கிடக்கு, போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன், வந்து திறந்து விடுவேன். நீங்கள் எல்லாம் ஜாலியாக ஒட்டு மொத்தம் நிறைய டாய்லெட் இருக்கும், போயிட்டு வந்துடலாம். கொஞ்ச நாள் நிலங்க வந்துடுறேன். இல்லை என்னாச்சு, போனோம் நாளே காணும். இல்லை எனக்கு வேறு ரொம்ப அவசரமாக இருக்கு அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணே, நான் பஸ்ஸுக்கு போகணும், வாங்கண்ணே சீக்கிரம். என்ன அது ஆள் போகணுன்னே காணும், வருவானா? ஹலோ அண்ணா, பார்த்து பண்ணண்ணா. ஹலோ, சொல்லுங்க அண்ணா, என்ன காலையில் அவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணுறீங்க? பண்ணலண்ணா, உங்கள் வீட்டில் நிறைய காலையிலேயே மக்கள் நிறைய கூட்டிகிட்டு இருக்காங்க, என்னென்னு புரியல. போய் விசாரித்தேன், இன்னும் டாய்லெட்டு போர்டு போட்டிருக்கு, எல்லாம் டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் ஏதோ வாடகை விட்டுருப்பீங்க வீடை, அதுக்கு ஏதோ வாடகை பண்ண நினச்சிட்ருக்குறேன். இல்லைண்ணா, நான் வீடை வாடகை டூலெட் தான் போட்டு வந்தேன், அதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கா, டூலெட்டு போட்டுக்கா. சரி, வீடு பார்க்க வந்துருப்பாங்க நினைக்கிறேன், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். இல்லை காலையில் அண்ணா, காலையெல்லாம் வர, நாளைக்கெல்லாம் வர வேண்டாம், உடனே வாங்க. இப்போயே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு முடியும், இல்லைனா கூட்டம்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. சரி சரி, நான் அதை வரேன். போ, இன்னும் காணுமே, வயிறு வேலை ரொம்ப வலிக்குது. ஐயோ ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எவ்வளோ நிற்கிது. எங்கே அந்த பையன் ஓடி போனோம், திரும்பி வரவே இல்லையாவா? என்னடா பண்ணுறீங்க, நான் வந்து லேடிஸ் மட்டும் தனியாக மாட்டிட்டேன்டா, என்னை விடுங்கடா முன்னாடி. ஹலோ, என்ன யார் எல்லாம் நீங்களாம் ஏன் நிற்கிறீங்க? எதுக்காக என் வீட்டுக்கு எவ்வளோ கூட்டம் போட்டிக்கிறீங்க? ஹலோ சார், குட் மார்னிங் சார், நீங்கள் யாருங்க முதல்? நாங்கள் இந்த வீட்டுக்கு காலையிலே வந்தோம், இங்கே டாய்லெட்டுன்னு போர்டு போட்டுருந்துச்சு, அவசரத்துக்கு நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஆள் வந்தான், நீல சட்டை போட்டிருக்கான், நீல வேட்டி கட்டிருக்கிறான், துபாயிலேருந்து வந்துருக்குன்னு சொன்னான். வந்து அர்ஜெண்ட்டுக்கு 50 ரூபா, ஆர்டினருக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எல்லாத்தையும் காசு வசூல் பண்ணிட்டு, ஒரு 2000 ரூபா கசூல் வசூல் பண்ணிட்டு
அவன் இங்கே கம்பி நட்டுறான், இன்னும் ஆள் திரும்பி வரவில்லை. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? யார் அவன்? இந்த துபாய் பார்ட்டியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். பேசிக்கிறான் அவனை. இருங்க இருங்க. ஹலோ சார், இருங்கண்ணா. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறது? இருங்க இருங்கன்னு சொல்கிறீங்க. எங்களை பைசா நீங்கள் திருப்பி கொடுங்க. இல்லைண்ணா, நான் எதுக்குப்பா காசு திருப்பி தரணும்? யார் உங்கள்கிட்ட வசூல் பண்ண அவங்ககிட்ட வாங்கிக்கங்க. என்ன பண்ணுறது இப்போ? உன்னை எங்கே கண்டு தேடுறது? மக்களுக்கான பதில் சொல்ல முடிய போல இருக்கு. வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அவனை எங்கே இருந்தாலும் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு நல்ல வழி சொல்லிட்டு நீங்கள் போங்க. நீங்கள் தானே ஓனர்னு சொல்கிறீங்க. வீட்டை கட்டுறீங்க, அதில் டாய்லெட் வர போர்டு போட்டுருக்குறீங்க. என்னது, யாரையும் காணும் போர்டும் காணும்? அண்ணன் வந்துட்டாரா இல்லை போர்டு எடுத்துட்டாரா? ஒன்றும் புரியலையே. வந்தாரோ மாட்டிப்பேமே. நான் ஒழிஞ்சு அதோட அவ்வளோதான். போர்டு வச்சுருந்தேன், போர்டையும் காணும். இன்றைக்கி வசூல் பண்ண வந்தால் போர்டு எடுத்துட்டாங்களே யார? ஐயையோ, அண்ணனே வராரு. நான் மாட்டிக்கிட்டேன், நல்லா வசம் மாட்டிட்டேன். திரும்பி ஓடிடலாமா? ஏய் நில்டா நில்டா, எங்கடா போகிற? ஏய் ஓடாத, நில்லு நில்லு. அண்ணே வணக்கண்ணே. ஏய் வணக்கம்லாம் இருக்கட்டும். யார் அந்த வீட்டில் டாய்லெட்டில் போர்டு போட்டது? அண்ணே நான் இல்லை, நான் இப்போ தானே வீட்டுக்கு வரேன். ஏய் உண்மையை சொல்லிட்டு இல்லைண்ணா, அவ்வளோதான். உன் துபாய் மாதிரி சட்ட வீட்டில் கிழிச்சு விட்டு அனுப்பி விட்டான்டவனே. அண்ணே இல்லைண்ணே இல்லைண்ணே, நான் தானே ஒரு தவறாக பண்ணிட்டேண்ணே. என்னடா தவறு பண்ண? அண்ணே டூலெட்டுன்னு போர்டு வச்சுண்ணே, அது இடையில ஒரு ஐ போடலான்னு போட்டானே. சரி, அதுக்கு என்ன? அண்ணே எல்லாம் அதை டாய்லெட்டை பார்த்துட்டு நிறைய கூட்டம் கொடுத்துச்சுண்ணே. சரி, நீ என்ன பண்ண? சரி, டாய்லெட் வராங்களே, காசு வசூல் பண்ணுறாங்களே, 50 வாங்கினேன், 2000 கிடச்சேண்ணே. காசு என்ன திருப்பி கொடுத்துறேன், விட்டுறேண்ணே. டேய் என் வீடு என்ன டாய்லெட் வர உனக்கு? இதான் உனக்கு லாஸ்ட் வாங்க. இதுக்கு மேலே பண்ணணும்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். உன்னை கூறு விட்டு நான் கழிப்பிடுவேன். சரிண்ணே சரிண்ணே, மன்னிச்சுக்கண்ணே மன்னிச்சுக்கண்ணே, நன்றிண்ணே. ஓடி போடா, இதுவே என் முகத்தில் முழிக்காதடா. இந்த பக்கம் திரும்பாத, வந்தேன்னா அவ்வளோதான்.